Hi friends, welcome to 85. இன்னைக்கு மேங்கோ பனானா ஸ்மூதி பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டு அது தண்ணியில் சோக் பண்ண போகிறேன் ஃபார் 5 மினிட்ஸ். சோக் பண்ணி வச்ச சப்ஜா சீட்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுக்கு 1 கப் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கப் மாம்பழம் தோல் சீவி எடுத்துக்க போகிறேன். 1/2 கப் யோகர்ட், 1/4 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆர் தேன், 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர் போட்டு இதை அரைச்சிடலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இதை சூப்பராக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு கிளாஸ் டம்ளருக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் மேங்கோ பீசஸ் போட்டுக்கலாம். பாக்கி அரைச்சி வச்சதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறி எடுத்து இதை ஒரு 2-3 டீஸ்பூன் மேலே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஃபிக் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும், அண்ட் கொஞ்சம் கிரான்பெரிஸையும் மேலே டாப் அப் பண்ணிட்டு போகிறேன். நம்ம ஸ்மூதி ரெடி. மேங்கோ பனானா ஸ்மூதி ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வி ஆர் ஆல் டூயிங் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.